ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கும் ஒரு விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே, அதனால் இன்றைக்கி காலையிலேருந்து நான் கிராமத்து வீட்டில் என்னென்ன பண்ணேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, காலையிலேயே மாடியில் மயில் சத்தம் கேட்டது, அதை உங்களுக்கு வீடியோ எடுக்கலான்ட்டு நந்துக்கு தெரியாமல் மாடிக்கு போனேன். ஆனால் அவன் எனக்கு முன்னாடி எழுந்திரிச்சு மாடிக்கு ஓடியாரான். பாருங்கள், மயில் அழகாக தோகை விரித்து ஆடிட்டு இருந்தது. நந்து அதை நல்லா டிஸ்டர்ப் பண்ணிட்டான். பாருங்கள், மயில் தோகை விரித்து ஆடினதை நிறுத்திட்டு ஓட ஆரம்பிச்சிட்டு. அதுக்காக தான் நந்து நான் தெரியாமல் விட்டுட்டு வந்தேன், அவன் எப்படியோ வந்துட்டான். பாருங்கள், எப்போவுமே எங்கள் வீட்டு மாடியில் இப்படி தான் நிறைய மயில்கள் வந்து காலையிலேயே நல்லா விளையாண்டுட்ருக்கும். இன்றைக்கி ஒரே ஒரு மயில் தான் வந்திருக்கு. இதுவும் அழகாக தோகை விரித்து ஆடிட்டு இருந்துச்சு. அதை நந்து நல்லா டிஸ்டர்ப் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் ஆடணும், நான் கேமரா வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அது பயத்துலேயே அப்படியே நின்றுட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எங்களை பார்த்துக்கிட்டே நிற்கிது. நந்தோய் அனுப்பிச்சி வச்சுட்டேன். நந்து இருந்தானா இந்த மயிலை துரத்திட்டே இருப்பான், அதனால் அனுப்பிச்சி வச்சுட்டேன் அவனை. பாருங்க, அது இந்த சைடு வந்து எவ்வளோ அழகாக உட்காந்துருக்குன்னு. நல்ல பெரிய மயில் போல் தொகையெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. இனிமே இது தொகை விரித்து ஆடாதாட்டிருக்கு, ரொம்ப பயத்துலேயே உட்காந்துருக்கு. வாங்க, இனிமே நம்ம கீழே போவோம். எங்கள் வீட்டு மாடியிலேருந்து கீழே பார்த்தோம்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். முன்னாடி என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். வாங்க, இப்போ சண்டேனால் ஒர்க் அதிகமாக இருக்குது, கீழே போய் பார்ப்போம். நான் காலையிலேயே எழுந்த உடனே இட்லிக்கு அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஊறினதுக்கப்புறம் அரைக்கணும். மட்டன் வந்திருக்கு, மட்டனும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சப்பாத்தி மாவு ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுட்டேன். இக்காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி மட்டன் குருமா பண்ண போகிறேன். கிரைண்டரில் உளுந்து போட்டாச்சு, உளுந்து அரைச்சிட்ருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக உளுந்து வருது. இந்த கிரைண்டரில் எனக்கு போட்டால் தான் இந்த அளவுக்கு உளுந்து எனக்கு சாஃப்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் எப்போ இங்கே வந்தாலும் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு போயிடுவேன். பாருங்கள், உளுந்து போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே எவ்வளோ ஃப்ளஃபியாக உளுந்து வந்துட்டு. பாருங்கள், கிரைண்டர் ஃபுல்லாக மாவு அரைச்சிட்ருக்கட்டும். பாருங்கள், அரைச்சிட்ருக்கப்பயே நான் சப்பாத்தி போட்டு ரெடியாக வச்சுட்டேன். மட்டன் குருமாவும் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மட்டன் குருமா வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். மட்டன் குருமா நல்லா வறுத்து அரைச்சி பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மாவும் அரைச்சி முடித்தாச்சு. மாவு அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சாச்சு ஊருக்கு போகிறதுக்காக. அடுத்து மதிய லஞ்சும் நான் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மதிய லஞ்சு மட்டன் பிரியாணி தான் பண்ணினேன். நான் மட்டன் பிரியாணி வீடியோ இன்னும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணவே இல்லை. மட்டன் பிரியாணி வீடியோ தனியாக நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸில் தான் மட்டன் பிரியாணி பண்ணியிருக்கேன். அடுத்து மட்டன் பிரியாணிக்கு என்னென்ன சைடிஷ்லாம் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். பிரியாணிக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு மட்டன் எலும்பு சூப் பண்ணியிருக்கேன். இந்த எலும்பு சூப் வீடியோவும் ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஆனியன் ரைத்தா பண்ணியிருக்கேன். ஆனியன் ரைத்தா பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்து எங்கள் வீட்டில் எப்போ பிரியாணி பண்ணாலும் இந்த தக்காளி ஜாம் செஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரியாணிக்கு தக்காளி ஜாம் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போவுமே மட்டன் பிரியாணி செய்யும் பொழுது மட்டன் சுக்கா இல்லைன்னா சிக்கன் சுக்கா, சிக்கன் 65 இது போல் ஏதாவது சைடிஷ் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வேறு எதுவுமே செய்யலை. இது போல் எலும்பு சூப் வச்சு ரைத்தா பண்ணி முட்டை வேக வச்சு தக்காளி ஜாம் செஞ்சு முடிச்சிட்டேன். இன்றைக்கி வேலை அதிகமாக இருந்தனால என்னால் எதுவும் செய்ய முடியல. பாருங்கள், எவ்வளோ சூப்பரான சிம்பிளான மட்டன் பிரியாணி லஞ்ச் மெனு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆனியன் ரைத்தா பண்ணும் பொழுது ஆனியன் ரைத்தா எப்போவுமே ரொம்ப நேரம் வச்சுருந்தா புளிச்சு போயிடும். அது புளிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சமாக அதில் தேங்காய் துருவல் சேர்த்து பண்ணிங்கன்னா புளிக்கவே புளிக்காது. நீங்கள் மதியம் செஞ்சீங்கன்னா நைட்டு வரைக்கும் புளிக்காது. வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த தக்காளி ஜாம் வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். நான் அதில் நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு பேரிச்சம்பழம்லாம் போட்டு பண்ணியிருப்பேன். இன்றைக்கி பேரிச்சம்பழம்லாம் இல்லாதனால, நட்ஸ்லாம் இல்லாதனால வெறுமனை
வெறும் ப்ளைனாக பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த தக்காளி ஜாமை நீங்கள் உங்கள் வீட்டில் பிரியாணி பண்ணும் பொழுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி ஜாமோட பிரியாணி காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், மதிய லஞ்செலாம் முடிச்சுட்டு டைம் 4:00 ஆகிட்டு, 4:00 ஆகிட்டுனா நந்து சார் குளிக்க ரெடி ஆயிடுவார். குளிக்கிறதுனா நந்துக்கும் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள், எவ்வளோ ஜாலியாக குளிச்சிட்ருக்கு பாருங்கள். சண்டே ஈவினிங் ஆயிடுச்சுன்னா எப்போ குளிக்கணும் குளிக்கணும்னு இந்த இடத்துக்கு, குளிக்கிற இடத்துக்கு ஒடியாந்து உட்காந்தே இருப்பான் குளிப்பாட்ட சொல்லி. பாருங்கள் சூப்பராக குளிச்சிட்ருக்குது, ஜாலியாக குளிச்சிட்ருக்குது. நான் நந்துவேன், வீக்கெண்ட் தான் குளிப்பாட்டுவேன், அடிக்கடி குளிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட பப்பீஸ் இருந்தால் அடிக்கடி குளிப்பாட்டலாமான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் நந்துக்கு டாக்டர் இந்த ஷாம்பு தான் சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த ப்ராடக்டோட நேம் ப்ரோகோட். இது நம்மளோட பப்பீஸ்க்கு எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் இல்லைன்னா இந்த ஷாம்பை யூஸ் பண்ண சொன்னாங்க. ஏதாவது நம்ம பப்பீஸ்க்கு ரேஷஸ்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்டிபயோட்டிக் ஷாம்பு மாதிரி கொடுத்துருக்குறாங்க, அதை தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் யாரும் பப்பி வச்சுருந்தீங்கன்னா என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ நந்து ஜாலியாக குளிக்க ஆரம்பிச்சிட்டான். பப்பீஸ்க்கு ரேஷஸ் ப்ராப்ளம் இருந்தால் போட்டு குளிப்பாட்டுற ஷாம்பை வேறொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நீட்டாக அழகாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டார். நந்துவை துடைக்கிறது ரொம்ப கஷ்டம், சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருவான். இனிமேல் நந்து குளிச்சுட்டு ஊருக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டார். அடுத்து இது எங்கள் தோப்போட பிக்சர் ஃப்ரெண்ட், வீடியோ எதுவும் எடுக்கலை, வெறும் பிக்சர் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் கிராமத்துக்கு வரும்பொழுது எங்களோட தோப்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீக்கெண்டை எங்கள் கிராமத்தில் இப்படி தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சண்டே விலாக் இதோடு முடிஞ்சிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து எங்கள் கிராமத்தையும் எங்கள் கிராமத்து வீட்டையும் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிராமத்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரதிமாறன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.